ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள். வெல்கம் டு எஸ்டிவி மெடிசன் அண்ட் டெவோஷன் சேனல். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் பொலாரிட்டி. ஸோ லா ஆஃப் பொலாரிட்டினா என்ன? ஸோ இதனுடைய முக்கியத்துவம் நம்ம எலக்ட்ரோபதி மருத்துவத்தில் எப்படி இருக்குது? ஸோ அந்த லா ஆஃப் பொலாரிட்டியை பேஸ் பண்ணி நம்ம எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணலாம் ஸோ அப்படிங்கிறத பற்றி தான் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த லா ஆஃப் பொலாரிட்டிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இயற்கையாகவே நம்முடைய பூமியில் ஸோ வடதுருவம் தென்துருவம் நார்த் அண்ட் சவுத் போல்ஸ் இருக்குது. ஸோ நார்த் போல் ஹாவ் பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் சவுத் போல் ஹாவ் நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு போல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ஷன் ஆகும், சேமான போல் என்ன பண்ணும், ரிப்பல்ஷன் பண்ணும். ஸோ ரெண்டு வெவ்வேறு போல்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் போல் ரெண்டும் வந்து ஒன்று சேர்ந்து அட்ராக்ட் பண்ணும். இதே ரெண்டு பாசிட்டிவ் போல்ஸ் இருக்குது இல்லை ரெண்டு நெகட்டிவ் போல்ஸ் இருக்குன்னா ரெண்டு என்ன ஆகும், ரிட்ராக்ஷன் ஆகும், சாரி ரிப்பல்ஷன் ஆகும். இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஹியூமன் பாடியில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்முடைய ஹியூமன் பாடியும் ஒரு போலாரிட்டி இன் நேச்சர். ஸோ நம்முடைய மனித உடல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜஸ் என்ன பண்ணியிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ எதோட மேட்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்முடைய ஹெட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஹெட்டு வந்து நார்த் போலாகவும் நம்முடைய ஃபீட் பாதங்கள் வந்து சவுத் போலாகவும் என்ன பண்ணுது, மேட்ச் ஆகுது. ஸோ இப்போ நார்த் போலில் என்ன இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜஸ். ஸோ ஹெட்டில் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ், ஸோ ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போ அந்த ரெண்டு மீட் ஆகக்கூடிய அந்த ஈக்வேட்டார் லைன் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் நம்மளுடைய அம்ப்ளிகஸ். ஸோ அந்த ஈக்வேட்டார் லைன் கிட்ட நியூட்ரல் சார்ஜஸ் என்ன பண்ணும், எப்போவுமே இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்முடைய உடலில் நிறைய வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸை நம்ம பிரிக்கலாம். ஸோ ஹெட் பாசிட்டிவ், ஃபீட் வந்து நெகட்டிவ், அம்ப்ளிகஸ் வந்து நியூட்ரல். ஸோ இதே பார்த்தீங்கன்னா நம்முடைய லிம்ப்ஸ், ஸோ கை கால்கள், இதை தான் நம்ம அப்பர் லிம்ப் அண்ட் லோயர் லிம்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த லிம்ப்ஸினுடைய அவுட்டர் பகுதி, ஸோ வெளிப்பகுதி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். இதே நம்முடைய லிம்ப்ஸுடைய இன்னர் ஆஸ்பெக்ட், ஸோ இதுதான் நம்முடைய அனாட்டமிக்கல் பொசிஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த அவுட்டர் ஆஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ், இன்னர் ஆஃப் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். அதே போல தான் சேம் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் லெக் லெஃப்ட் லெக், ஸோ அப்பர் அண்ட் லோயர் லிம்ஸில் சேம் திங். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நம்முடைய ரைட் ஆஃப் ஆஃப் த ஹெட்டு ட்ரங்க், ஸோ என்னது ரைட் ஆஃப் ஆஃப் தி ஹெட் அண்ட் ட்ரங்க் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ ரைட் ஆஃப், ஸோ நம்முடைய ரைட் ஆஃப் ஆஃப் த ஃபேஸ் ட்ரங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜஸ், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ். ஸோ நம்முடைய மிட்லைன், ஸோ ஃப்ரம் தி இந்த கிளாபலார் ரீஜன், ஐப்ரோஸ், அதே போல் டிப் ஆஃப் த நோஸ், லிப்ஸ், சின், ஸோ அதே போல் நம்முடைய ஸ்டர்னம், அப்படியே அம்ப்ளிகஸ். ஸோ இந்த மிட்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடியது நியூட்ரல் சார்ஜஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம உடம்புல என்ன பண்ணியிருக்கு, சார்ஜஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இன்னொரு வாட்டி ஒரு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக, ஹெட் இஸ் ஏ பாசிட்டிவ், ஃபீட் வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அவுட்டர் ஆஃப் தி லிம்ப்ஸ் அப்பர் அண்ட் லோயர் லிம்ப் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், இன்னர் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ், ரைட் சைடு ஆஃப் தி ஃபேஸ் அதே போல் ட்ரங்க் ரீஜன், ஸோ இது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அண்ட் ட்ரங்க் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இதுதான் நம்முடைய சார்ஜஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்கக்கூடியது. ஸோ இதை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெடிசன் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது முக்கியமாக நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்டர்னலாக நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணோம்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸோ நம்முடைய ஹேண்டில் இருக்கக்கூடிய ரைட் ஹேண்டில் இருக்கக்கூடிய மசிலில் பெயின் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த பெயின் வந்து அவுட்டராக இருக்கா இல்லை இன்னராக இருக்கா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ அவுட்டர் இருந்ததுன்னா, ஸோ நாம் ஒரு ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு அவுட்டர் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லி, ஸோ நம்ம ஒரு பாசிட்டிவ் மெடிசன் அந்த இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரெண்டு சேம் சார்ஜஸ் என்ன பண்ணிடும், ரிப்பல்ஷன் ஆகிரும். ஸோ அங்கே ரிப்பல்ஷன் நடந்ததுன்னா நம்ம மசில் என்ன பண்ணோம்னா இன்னும் கான்ட்ராக்ஷன் அதிகமாயிரும். ஸோ அப்போ பெயின் என்ன பண்ணோம், இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதே சேம் டைம் இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ நாம் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய நெகட்டிவ் மெடிசனை வந்து நம்ம கொடுத்தோம், நெகட்டிவ் சார்ஜ்டு மெடிசன்ஸை கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ அப்போ என்ன ஆகும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டும் அட்ராக்ஷன் நடந்து, ஸோ ரெண்டு மெடிசன் அட்ராக்ஷன் ஆகிறதுனால, ஸோ அங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மசில் வந்து ரிலாக்ஸேஷன் ஆகும். ஸோ மசில் ரிலாக்ஸேஷன் ஆச்சுன்னா நமக்கு பெயின் என்ன பண்ணும், ரிலீவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஹெட் ஏக் பேஷண்ட் வராங்க அப்படின்னா, ஸோ நம்ம எக்ஸ்டர்னலாக எலக்ட்ரிசிட்டிஸாக என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம்.
ஸோ எலக்ட்ரிசிட்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நமக்கு பாசிட்டிவ் எலக்ட்ரிசிட்டிஸ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு, அதே போல நியூட்ரல், டோட்டலி ஃபைவ் எலக்ட்ரிசிட்டிஸ். ஸோ நியூட்ரல் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடியது ஒயிட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இது பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது, நியூட்ரலாக இருக்கக்கூடியது. இதே நமக்கு பாசிட்டிவ் எலக்ட்ரிசிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் எலக்ட்ரிசிட்டியும் அதே போல் ப்ளூ எலக்ட்ரிசிட்டி. ஸோ இது ரெண்டு எலக்ட்ரிசிட்டியுமே என்னது, பாசிட்டிவ்லி சார்ஜு. ஸோ இதே நம்ம நெகட்டிவ்லி சார்ஜுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் எலக்ட்ரிசிட்டி, எல்லோ எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த ரெண்டும் என்னது, நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரிசிட்டிஸ். ஸோ அப்போ இந்த அஞ்சு எலக்ட்ரிசிட்டிஸை ஸோ நம்ம பாடி பாயிண்ட்ஸ்னு படிச்சிருப்பீங்க. ஸோ நம்முடைய முதல் வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோபதி பாடி பாயிண்ட்ஸ்னு இருக்கு. ஸோ அதில் வேணா போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்முடைய பாடி பாயிண்ட்ஸில் ஒரு 45 பாடி பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணக்கூடிய, ஸோ ஒரு நர்வ் எண்டிங்ஸ் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்ஸில் ஸோ நம்ம இந்த எலக்ட்ரிசிட்டி அப்ளை பண்ணும்போது அந்த நர்வ் ஸ்டிமுலேஷன் ஆகி அந்த இஷ்யூ வந்து நமக்கு வந்து சரியாகும். ஹெட் ஏக் இருந்தால் ஹெட் ஏக் சரியாகும், ரீனல் பெயின்ஸ்க்கு, ஸ்பைனல் பெயின், பேக் பெயின்க்கு, ஸோ ஹார்ட்டில் வரக்கூடிய ப்ராப்ளம், லங்கில் வரக்கூடிய ப்ராப்ளம், லிவரில் வரக்கூடிய ப்ராப்ளம், அம்ப்ளிகஸ், பிளாடரு, அதே போல் பியூபிக் ரீஜன், ஜெனிட்டல் ஆர்கான்ஸ், அப்படி எல்லாத்துக்குமே என்ன பண்ணுது, பாடி பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான இடத்துல நம்ம எலக்ட்ரிசிட்டியை அப்ளை பண்ணினோம் அப்படின்னா ஸோ அதுக்கான சரியான தீர்வு என்ன பண்ணும், கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிள், இப்போ பாசிட்டிவ் ரைட் சைட் ஆஃப் த ஃபேஸில் வந்து நமக்கு பெயின் இருக்குது, மைக்ரைன் இருக்குது, இல்லை ஹெட் ஏக் இருக்குன்னா, ஸோ அப்போ ரைட் சைட்னா நமக்கு என்ன சார்ஜ், நெகட்டிவ்லி சார்ஜ். ஸோ அப்போ நம்ம அங்கே பாசிட்டிவ் சார்ஜை என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். ஸோ நம்ம ஒரு காமனாக ஒரு கோட் வேர்டு மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், ஆர் ஆர், ரைட் சைடு ரெட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ ரைட் சைடு நெகட்டிவ் சார்ஜ், ஸோ அதனால பாசிட்டிவ் சார்ஜை அப்ளை பண்ணணும், ஸோ அதனால ரெட் எலக்ட்ரிசிட்டி. அதே போல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து பாசிட்டிவ் சார்ஜ், ஸோ நம்ம நெகட்டிவாக அப்ளை பண்ணணும், ஸோ அதனால எல்ஜி. ஸோ லெஃப்ட் சைடு க்ரீன் எலக்ட்ரிசிட்டி. ஸோ க்ரீன் எலக்ட்ரிசிட்டி என்னது, நெகட்டிவ்லி சார்ஜ். ஸோ இன்கேஸ் நமக்கு மிட்லைனில் ஏதாச்சும் இஷ்யூ இருக்குது, ஸோ கேஸ்ட்ரியம் மிட்லைனில் இருக்குது, நமக்கு ஹார்ட்டை மிடலில் தான் இருக்குது, ஸோ தைமஸ் இருக்குது, தைராய்டு பிளான்ஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரி ஆர்கன்ஸ்லலாம் ஏதாச்சும் இஷ்யூ வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஒயிட் எலக்ட்ரிசிட்டியை என்ன பண்ணலாம், எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணலாம். ஸோ இன்னும் முக்கியமாக நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்கன்ஸில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ நம்ம சில நேரத்தில் இன்டர்னலாக பார்த்தீங்கன்னாவும் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சார்ஜஸ் வச்சு நம்ம மெடிசன் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ ரைட் சைடில் வந்து ஆர்கனில் ப்ராப்ளம் இருக்கா, லெஃப்ட் சைடில் ஆர்கனில் ப்ராப்ளம் இருக்கா, ஸோ அப்படிங்கிறது என்ன பண்ணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்த சார்ஜஸை பேஸ் பண்ணி ஸோ டிசீஸ்க்கு என்ன பண்ணலாம், மெடிசனை வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ ஒரு பாசிட்டிவ் டிசீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் போலாரிட்டி இருக்கக்கூடிய நெகட்டிவ்லி சார்ஜ்டு மெடிசனை என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். இதே போல் ஒரு நெகட்டிவ் டிசீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு மெடிசனை என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சார்ஜ்டு பேஸ் மெடிசன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த எலக்ட்ரிசிட்டிஸ்லாம் என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து வரும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம பொலாரிட்டியை பேஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு நிறைய என்ன பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை தொடர்ந்து உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. ஸோ அடுத்த இன்னொரு வீடியோவில் இன்னொரு எலக்ட்ரோபதி மருத்துவ தகவலோடு சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.